காவேரி போராட்டம் தொடர்பாக ஐபிஎல் மேட்சில் நடந்த சர்ச்சையை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய சமூக வலைதளத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில், வன்முறையின் உச்சகட்டமே சீருடையில் பணிபுரியும் காவலர்கள் தாக்கப்படுவதுதான். இத்தகைய வன்முறை கலாச்சாரத்தை உடனே கிள்ளி எறியவில்லை என்றால் நாட்டுக்கே பேராபத்து. சீருடையில் இருக்கும் காவலர்கள் மீது கை வைப்பவர்களை தண்டிக்க இன்னும் கடுமையான சட்டங்களை நாம் இயற்ற வேண்டும் என்று ரஜினிகாந்த் காவல்துறையினருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தார். இதற்கு ரசிகர் ஒருவர் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. அதுல ரஜினிகாந்த் காவல்துறையினர் அடிக்கிற மாதிரியான காட்சிகளை புகைப்படங்களா வெளியிட்டு காவல்துறை அநீதி பக்கம் நின்று மக்கள் மீது வன்முறையை ஏவி விட்டால் அவர்களை தட்டி கேட்பதும் நல்ல கலாச்சாரம்தான். இந்த வன்முறை கலாச்சாரத்தை திரையில் காட்டி கைத்தட்டல் வாங்கி சம்பாதித்த நடிகர்கள் எல்லாம் அறிவுரை வழங்குவதுதான் எந்த கலாச்சாரம்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க தலிவா என்று நடிகர் ரஜினிய கேலி செஞ்சிருக்காரு. இதேபோல பல்வேறு தருணங்கள்ல மக்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் காவல்துறையினர் வன்முறையை கையாண்டப்ப எங்க போனீங்க நடிகர் ரஜினிகாந்த்னு பலரும் தங்களுடைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க.